Hi guys, welcome back to CineTime. In this video, we will talk about a 16-year-old best friend குத்தி கொலை பண்ணிறா. அந்த கேஸுக்காக அந்த பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது. அப்படி அரெஸ்ட் பண்ண போன பொண்ணை அவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, சோ தப்பிச்சாங்களா, அவங்க குற்றவாளியா நிரூபிச்சாங்களா அப்படின்னு சொல்ற படம் தான் The Girl with the Bracelet அப்படிங்கிற பிரெஞ்சு படம். வாங்க டீட்டெயில் ரிசுக்கு போயிடலாம். டீட்டெயில் ரிசுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ அவங்க எல்லாமே மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இப்போ வாங்க டீட்டெயில் ரிசுக்கு போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லீசா படேல் அப்படிங்கிற பொண்ணு அவங்க அம்மா அப்பா தம்பி கூட பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே மூணு போலீஸ் வந்து லீசா படேலை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து 2 வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கப்படுது. லீசா படேலோட காலில் ஒரு பிரேஸ்லெட்டை கட்டி வைக்கிறாங்க. போலீஸ் வட்டாரம் அதாவது போலீஸ் விசாரணைக்குள்ளே வந்தால் மட்டுமே தான் அந்த பிரேஸ்லெட்டை காலில் கட்டி விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் அந்த பிரேஸ்லெட் கண் சத்தம் போடும், அலர்ட் பண்ணும். ஸோ போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பிரேஸ்லெட் கட்டப்படுது. ஸோ இதுக்காக தான் அந்த டைட்டிலும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நடக்குது. அவங்க ஃப்ரெண்டான ஃப்ளோராவை இந்த பொண்ணு தான் 7 வாட்டி கத்தியால் குத்தி அவங்க ரூம்லேயே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேஸ் அந்த பொண்ணு மேலே நடக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. இறுதியில் இந்த பொண்ணு அந்த கொலையை செய்கிறாங்களா இல்லை செய்யலையா, தப்பிச்சாங்களா, என்னாச்சு அப்படின்ற சொல்கிறது தான் இந்த கேர்ளோட பிரேஸ்லைட். இப்போது இந்த படத்தை பற்றியான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த படம் 2020 ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாண்டில் ஃப்ரெஞ்சு மொழியில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த படத்தை வந்து மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட கதை சிம்பிள் கதை. ஒரு பொண்ணு அவள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டா, இவ்வளோ தான் இந்த படத்தோட ஒன்லைனர் பிளாட். இதை அவங்க திரைக்கதை அதாவது அவங்க மேக்கிங் செய்த விதமே இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் ரொம்ப ஒரு சேடான ஒரு சோகமான மூவி அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் எல்லாமே சினிமாட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்தீங்கன்னா ரொம்ப சேடானதே கொடுத்து. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரெட் கலர்லேருந்து அண்ட் ஒரு மாதிரி காஃபி கலரில் ஒரு பேக்ரவுண்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருப்பாரு சினிமாட்டோகிராஃபி. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சமே அவருக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூடிய லீடிங் ரோல் பண்ணியிருக்கல அந்த லீசா படேல் அப்படிங்கக்கூடிய அந்த பொண்ணு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தானே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஜெயிலில் நிறுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தனக்கு பிரேஸ்லெட்டே வாழ்க்கை போகுது அப்படின் போது அந்த பொண்ணு மன ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா. ஸோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் அந்தோட பொண்ணோட நடை உடை பாவனை பேச்செல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே லீசா படேல் அப்படிங்கிற அந்த பொண்ணு சூப்பராகவே அவங்களோட கேரக்டரை வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தான் நடந்தாலும் அவங்க என்னோட பொண்ணு கொலை பண்ணியிருக்க மாட்டாள், அந்த பொண்ணு அவ்வளோ விஷயங்கள் செய்திருந்தாலும் அந்த பொண்ணு நல்லவ அப்படின்னு போராடக்கூடிய அவங்க அப்பா அம்மா தம்பி மூணு பேரோட கேரக்டரும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப பக்காவாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. சூப்பராகவே ரசிக்க முடியா இருக்கும். ஈவன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ், நம்ம சில படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஐவன் ஒரு த்ரில்லர் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது படத்தோட கிளைமேக்ஸை வந்து நம்ம இடையிலே யூகிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரு சிம்பிள் பாட்டில் இருக்கக்கூடிய பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்கள் எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் உங்களால் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் சில படங்கள். எக்ஸாம்பிள் கிறிஸ்டோபர் நோலன் படம் எடுத்துக்கலாம். கிறிஸ்டோபர் நோலன் படத்தோட சில படங்களில் கிளைமேக்ஸ் காட்சியை நம்மளே கிரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியும் முடிச்சிருப்பார் கிறிஸ்டோபர் நோலன். இந்த படத்தோட கிளைமேக்ஸும் அப்படி தான் இருக்கும். பட் அந்த படத்தை எந்த இடத்துலையுமே ஃபார்வர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்க முடியும் அப்படின்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் உண்மையிலே அவங்க கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு விட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 96 நிமிஷங்கள் ஓடக்கூடிய இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சில அடல்ட் கண்டென்ட்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குறத நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றதான் என்னோட எண்ணம். பிகாஸ் ஒரு சில இடங்களில் அடல்ட் கண்டென்ட் இருந்தாலும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் சில இடங்கள் நடக்கலாம் ரொம்ப அடல்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபேமிலியாக பார்க்க முடியாது அப்படின்ற காரணத்தால் தான் ஃபேமிலியோடு பார்க்காதுங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி இந்த படத்துலேருந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வேட்டிக்கு என்ன அப்படின்னா 16, 17, 18 இந்த வயசுக்குள்ளே தான் பிள்ளைகள் வந்து நிறைய தவறுகளை செய்வாங்க. ஸோ அந்த வயசில் அவங்களை எங்கேயுமே தனியாக விடாதுங்க. கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயுமே தங்க விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி ஈவெண்ட்டுன்னு எங்கேயுமே போக விடாதீங்க. அப்படி போக விட்டால் உங்கள் பிள்ளைகள் வந்து வழி மாறி தடம் மாறி போயிடுவாங்க அப்படின்றத சொல்கிற படம் தான் த கேர்ள் வித் த பிரேஸ்லைட். அப்படி போனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே தடம் மாறிடும் அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிற படம் தான் த பிரேஸ்லைட். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நல்ல ஒரு நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ காய்ஸ்.